இந்த இந்த படத்தை பத்தி சில விஷயம் சொல்லிக்கிறேன் நான் பேசி கரெக்டா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளாக பேசுவோம் சரிங்களா ப்ரோ ஓகே 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 ப்ரோ வந்து ப்ரோ இந்த சிட்டிசன் அப்படின்னு அந்த அதாவது எப்புடின்னா இந்த சிட்டிசன் படம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ப்ளெக்ஸு கலாச்சாரம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது சரிங்களா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ளேவுட்ல வந்து ஒரு அடியோட படத்தை வரைஞ்சு அது முன்னாடி சேட்டருக்கு முன்னாடி வைப்பாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் ஒரு கமல் சாருக்கும் வந்து தியேட்டர்ல வந்து மாஸ் பண்ணுவாங்க நம்ம படத்துக்கு வந்து சிட்டிசன் படத்துல வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமா வந்து கோயம்புத்தூர் மதுரை சென்னை இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய இடத்துல வந்து அந்த மாதிரி இது வச்சு சிட்டிசன் படத்துக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இந்த படத்துல ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு அதாவது முதல் வந்து மார்ச் இருந்தாங்க அடுத்து ஏப்ரல் அடுத்து மே அடுத்து ஜூன்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து எப்படின்னா சொன்ன டயத்தில் வந்து இந்த படம் வந்து விட முடியல அதுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா அந் அப்போ வந்து இந்த இலங்கை பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோடைய ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர் மாதிரியே வந்துருந்துருக்கும் அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால டேட் தள்ளி போச்சா என்னான்னு வந்து சரியா உண்மையிலே சரியாக தெரியல ஆனால் தள்ளி தள்ளி போச்சு டேட்டு இந்த படத்துல டேரக்டர் வந்து சரவணன் சூப்பையா இந்த படத்தில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அகில இந்திய அஜித் நற்பணி இயக்கத்தோடைய ஒரு அவர் சரியா தெரியல நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு லாஸ்ட் சீன் வந்து வந்திருந்திருப்பார் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டயத்துல வந்து ரஜினிகாந்தால மட்டுமே ஒரு சாகசம் என்னன்னா ஐம்பது கோடின்ற ஒரு கலெக்ஷன் வந்து எடுக்க முடிஞ்ச எடுக்க முடிஞ்ச டயத்துல வந்து ரஜினி கமலை விட்டு அடுத்த ஹீரோ படம் ஐம்பது கோடி எடுத்த படத்தோடைய லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தது வந்து நம்ம சிட்டிசன் இன்னொன்று வந்து இந்த படத்தை வந்து ஸ்டண்டி காரங்க நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல இந்த படத்தை வந்து மூணு வாரம் தொடர்ச்சியாக மூணு வாரம் அதாவது இருபத்தி ஒரு நாளோட ஞாயிற்றுக்கிழமையும் டாப் டென் வரிசையில் வந்து பஸ்டா போட்டாங்க இந்த படத்தை இன்னொரு விஷயம் வந்து அந்த இருபத்தோரு நாளுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் போஸ்டர் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சிட்டிசன் படத்துடைய போஸ்டர் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எம்ஜிஆருடைய ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி அது வந்து அந்த நான் ஷேர் பண்றேன் மேலே ஷேர் பண்றேன் அதை நீங்க பாத்துக்கோங்க எம்ஜிஆர் படத்தை ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி இந்த படத்து இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அதாவது எம்ஜிஆருக்கு வந்து இந்த படம்னா அஜித் சாருக்கு வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போஸ்டர் இருபத்தி ஆறாவது நாள் ஒரு போஸ்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா சிவாஜி படத்தை ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி சிவாஜிக்கு இந்த படம்னா அஜித் அஜித்துக்கு வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இருபத்தி எட்டாவது நாள் என்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம ரஜினிகாந்தோடைய பாட்சா படத்தை மென்ஷன் பண்ணி ரஜினிகாந்துக்கு ஒரு பாட்சானா அஜித் ஷாருக்கு ஒரு சிட்டிசன் அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கமலஹாசன் சாருடைய ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி கமலஹாசனுக்கு இந்த படம்னா அஜித் ஷாருக்கு வந்து சிட்டிசன் இந்த மாதிரி வந்து மிக பெரிய லெவல்ல அஜித் ஷாருக்கு வந்து அதாவது பெருமையை சேர்த்து கொடுத்த படம் நம்ம சிட்டிசன் அவர் அகில இந்திய அகில இந்திய தலைவர் வந்து பேர் என்னன்னா ராஜா அவர் பேர் அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு சரிங்களா அப்புறம் வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் வந்து சென்னையில உள்ள பாரத் சினிமாலையும் பாரத்தில் இது நம்ம தேவி தேட்ரு இன்னொரு தேட்ரு எக்மோர் தேட்ரு இப்போ கூட சீர்மர சீல் வச்சாங்களா அது என்னமோ ஒரு தேட்ரு நம்ம நம்ம தேட்டர் பேபி ஆல்பர்ட் 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 தேட்டர்லையும் தேவி தேட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் இந்த படம் ஓடி இருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் அதாவது எப்படின்னா இப்ப எப்படி நம்ம வந்து டான் டாக்டரை பார்த்து நம்ம வந்து இப்போ சிவகார்த்திகேன் கொஞ்சம் நல்லா வராப்பில் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து அஜித் சாரை வந்து ஒரு மிக பெரிய இடத்தை கொடுத்த படம் இந்த படம் அதாவது அஜித் சாரோடைய ரசிகர்கள் அப்ப இருந்து அப்ப இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பொதுமக்கள் வந்து பொது ஜனங்கள் வந்து அதிகமா வந்து ஏறி பார்த்த படம் இந்த படம் இப்போ வந்து எத்தனையோ ஹீரோ வந்து டைலாக வந்து ராம பேசலாம் அந்த டயத்துல வந்து அஜித் சார் வந்து தமிழே பேச முடியாது தமிழே தித்தக புத்தகம் பேசுவாருன்ற ஒரு அஜித் சாரை வந்து கோர்ட்ல நிப்பாட்டி இங்கிலீஷ்லயும் பேசி அதை தமிழ்லையும் வாதாடி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அஜித் சார் வந்து நான் நிலைநிறுத்தின படம் வந்து சிட்டிசன் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த படத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் ரசிகர் பட்டாலும் வந்து அஜித் சாருக்கு சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மீனவர் நடிச்சிருப்பாரு அஜித் சார் அந்த டைம் வந்து பிரச்சனை வந்து இந்த கேரக்டரை வந்து அதிகமான பேர் வந்து கேரக்டரு மீனாவுடைய கேரக்டர் வந்து ஒரு நல்ல விதமா பேசப்படுச்சு அதாவது ஒரு நடிகன் இத்தனை கெட்டாப்புலையும் கலக்க முடியும் இத்தனை இதுலையும் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்ச படம் வந்து இன்னொன்று வந்து இந்த அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம் அது வந்து கடல் ஓரத்துல வந்து ஒரு ஒரு இதுல வந்து அந்த இடம் வந்து அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியல சில பேர் என்ன சொல்றாங்க அது அது வந்து உண்மைதான் சில ஒரு ஒரு இடம் வந்து கடல்னால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்னன்னு பொறுத்து தெரியல இந்த படம் டோட்டலா வந்து அஜித் சாரோடைய ஒரு பெஸ்ட் பிலிம்ல எப்பயுமே வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சொல்ல முடியாது ஒன் ஆஃப் த ஃபிலிமா கண்டிப்பா சிட்டிசன் படம் இருக்கும் இது ரசிகர்கள் மட்டும் கொண்டாட வேண்டிய படம் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாட கொண்டாடின படம் இனிமேலும் வந்து ஹஜிச்சாரை வந்து நம்ம இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த படத்தை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவர் இதெல்லாம் இப்போ அப்போவே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம மாறத்தட்டி காலரை தூக்கி விட்டு நம்ம சொல்லலாம் அந்த படத்தில் வந்து அப்படி ஒரு ஆக்டிங் இருக்கும் அப்படி ஒரு ஸ்டைலு அப்படி ஒரு மாசு எல்லாமே கலந்த ஒரு மசாலா படமே சிட்டிசன் ஒண்ணும் ஒரே ஒரு விஷயம் இந்த படத்துல வந்து அஜித் சார் வந்து ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிருப்பாரு நான் இந்து நான் இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் என்னை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க அந்த டைம் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ ரசிகர்கள் இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா இப்ப இருக்க ரசிகர்கள் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க அஜித் சார வந்து ஒரு ஜாதிலேயோ ஒரு மதத்திலேயோ அடைக்கவே முடியாது ஏன்னா அவர் வீட்டிலே வந்து நீங்க அவர் வீட்டு திருவாணிமையூர் போயிருந்தீங்கன்னா தெரியும் விஜிபி கோல்டன் பீச் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அது வந்து அந்த மாதிரி இருந்துருக்கு அந்த மாதிரி இருக்காது நீங்கள் திருவான்மியூரில் இருக்கிற ஃபோர்த்து ஸ்ட்ரீட்டில் இருக்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இப்போ கட்டுமானங்கள் நடந்துகிட்டு இருக்க அந்த அந்த ஏரியாவில் அந்த வீட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா முஸ்லீம் படம் கிறிஸ்டின் படம் சாமி படம் மூணு படம் இருக்கும் அதாவது மூணு மதத்துக்கும் சொந்தக்காரன் தான் அஜித்து எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டவர் அஜித்து கிடையாது இது இதாம்புரம் இதாம்புரம் சிட்டிசன் படத்தோடைய ஒரு

அது வந்து தீனா படத்துலேயே வந்து ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு இருபது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஃப்ளக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து அந்த மாதிரி அந்த டயத்தில் தீனாவுக்கு வச்சதே இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துணி இருக்குல்ல அந்த துணியில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க அந்த துணியை என்ன செய்வாங்கன்னா அந்த துணியில் வந்து பெயிண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க பிளேவுட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீனா படத்துலேயே வந்து வெறித்தனமாக பண்ணவங்க நான் சொல்கிற ஒரு ராவரம்னு அந்த டயத்தில் உள்ள ராமநாதபுரத்தில் அந்த அளவுக்குன்னு ஒரு கிராம் அதாவது ஒரு சின்ன நகரத்துக்கு உள்ள இருக்கப்பட்ட இன்னைக்கு அது விரி விரிவடைஞ்சு இருபத்தொரு வருஷத்துல நிறைய டெவலப் ஆயிருச்சு அந்த அளவு வந்து ஒரு படம் வந்து வந்தது வந்து தீனா தீனா முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டிசன் இந்த சிட்டிசன் வந்து இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு தான் இருந்தாப்புல ஸோ சிட்டிசன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னையெல்லாம் வந்து திரும்பி பார்த்த திருப்பி பார்க்க வச்ச படம் வந்து சிட்டிசன் தான் அந்த மாதிரி படம்லாம் லைஃப் டைமில் திருப்பி வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா சாமுராய் படம் வந்துருக்கு சாமுராயும் சிட்டிசனும் ஒரே மாதிரி தான் ஆனால் வந்து சாமுராயோடைய கதைக்களம் வேற சிட்டிசனுடைய கதைக்களம் வேற அதுக்கான இது சாமுராய் படம் ஒழுங்காக போல அதுக்கு முன்னாடி சிட்டிசன் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு ஸோ அந்த மாதிரி படம் வந்து சான்ஸே இல்லை அது வந்து மறக்கவே முடியாது நான் அளவுக்கு நீங்கள் கண்ணு முன்னாடி அப்படி நிற்கிது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்டில் நம்ம எப்படி இருந்தோம் அதை அப்படி நாமம் வச்சு பார்க்கும்போது உடம்புலாம் புல்லரிக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு செலிப்ரேஷனில் இருந்து கட் அவுட்டில் இருந்து அந்த ஃபேஸை வடிவமைக்கிறது அதுக்கு வந்து முந்த முந்த நாள் ஃபேன்ஸு எப்படி பண்ணியிருப்பாங்க ஏன்னா தூக்க முடியாது அந்த போர்டை வந்து சர்வசாதாரணமா தூக்கி நிப்பாட்ட முடியாது ஒரு நூறு பேர் வேணும் ஒரு ஐம்பதுக்கு அந்த அளவுக்குன்னு டோட்டலா ராமநாதபுரத்தையே கலக்கி வச்சிருந்தாங்க அந்த அளவுக்குன்னு கலக்குனாங்க ஒரு பதினஞ்சு ஐம்பதுக்கு பாஞ்சு நினைக்கிறேன் அந்த மாதிரி தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங் அந்த தலை ஸ்டாண்டிங் நடந்து வர்ற மாதிரி இந்த தீனாஸ்டில வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சிட்டிசன் வந்தது அந்த அவர் அந்த ஒரு பிளாக் கலர் ஷேர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு ஒரு நடக்கிறது அதெல்லாம் ஒன்று ஒன்றா வைக்கும்போது நாங்கள் அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம் என்னடா இது யாரா ஒரு அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் எனக்கு வந்து அஜித் சாரோடைய மிகப்பெரிய படம் வந்து சிட்டிசன் தான் அந்த தாக்கம் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு பாதிக்கும் அந்த கடலுக்குள்ள வந்து ஒவ்வொரு ஆளாக போடும்போது அந்த கடலுக்குள்ளே உள்ள அந்த சீனு அந்த பாட்டு பாடுற அந்த அந்த கோட்ல வந்து அவர் பேசுறது மாட்டி அதெல்லாம் வந்து மறக்க முடியாது ப்ரோ அதை வந்து தனித்தனியாக ரசிச்சு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி இப்போ ரிகான் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய தாக்கம் தான் இருந்து மீளவே முடியல அந்த மாதிரி படம் லைஃப் டைம்ல யாருக்குமே அமையலை அந்த தான் அதுதான் சிட்டிசன்

அந்த மாதிரி கட் அவுட்டை வந்து வைக்கிற ராமநாதபுரத்துல பாசிபிலிட்டியே இல்லை நீங்கள் கண்ணு முன்னாடி இருக்கு அந்த தேட்டருக்கு பார்க்கிங்க்குள்ள பேனர் அந்த பிளேவுட்டை வச்சது அவங்க மெனக்கெட்டது ஃபேன்ஸ் அம்மாடி அதெல்லாம் வந்து பண் இப்போ அதுக்கான சான்ஸே கிடையாது அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நான் அஜித் சாரை வந்து கொண்டாடினாங்க அந்த டைம்ல அதெல்லாம் வந்து மைல் ஸ்டோன் தான் அதெல்லாம் வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டானுங்க தலைவர் அந்த அவருக்குள்ள நடந்து வருவாரு அப்படியே ஒரு படம் அவ்வளவு இதா இருக்கும் அந்த ஃபைட்டும் பாத்தீங்கன்னா பிச்சு விட்டுருப்பாப்ல அதெல்லாம் வந்து லைஃப் டைம் தான் அதெல்லாம் நம்மளுக்குலாம் வந்து ஒரு இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா